பரவச நிலை என்றால் எப்படி இருக்கும்? நீங்கள் சொன்னது ஞானம் அடைந்தால் உடல் நிலை குறைவு என்று சொன்னீர்கள், அது எப்படி? அதாவது இதை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த டோபமைன்னு சொல்லி ஒரு நமக்குள்ள ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு இது ஒரு அது என்ன பேர் நமக்கு, ஹார்மோன், அந்த ஹார்மோனை சுரக்கிற இடத்துக்கு பேர் டோப்பமைன்ங்கிற கிளாண்டா. டோப்பமைன்ட்டு ஒரு கிளாண்ட் இருக்கு, அந்த டோப்பமைன் கிளாண்ட் வந்து ஒரு ஹார்மோனை சுரக்குது. அந்த ஹார்மோனை சுரந்தோன்னு சொன்னால் நம்ம இந்த நம்ம சொல்ல போனால் இந்த லிக்யூர் அடித்து ஃபுல் போதையில் இருந்தோம்னா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும். அந்த டோப்பமைன் கிளாண்ட் வந்து ஒரு அளவுக்கு மேலே சுரக்கும் பொழுது அது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்பட்டுருது, அது ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணிடுது. இப்போ அதே மாதிரி சென்னையில் ஒருத்தருக்கு இதே மாதிரி ஏற்பட்டது. அவருக்கு என்னன்னு சொன்னால், 24 ஹவர்ஸ் அந்த பரவசனில் தான் இருந்தார். அவருக்கு எவ்வளோ காலம் இருந்தாரோ தெரில. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னச்சுன்னா உடம்பெல்லாம் பாயில்ஸ் ஆகி படுத்த படுக்கே ஆகிட்டார். அப்புறம் அதுலேருந்து வெளியே வரவே இல்லை, அந்தாலும் இறந்தே போயிட்டார். ஆனால் இறக்குற வரைக்கும் அவர் சந்தோஷமாக தான் இருந்தார், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த துக்கமும் துயரமுமே இருக்காது, அது ஆனந்தமாக தான் இருக்கும். இப்போ இதை சிலதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், ஒரு குரங்குக்கோ இதுகளுக்கு அனிமல்ஸ் கூட அந்த டோபமைன் கிளாண்ட்ஸை தட்டி ஆக்டிவேட் பண்ணிட்டான்னு சொன்னால், ஆர்டிஃபிஷியலாக இது பண்ணும் பொழுது அந்த என்சைம் சுரந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, அளவுக்கு மீறி சுரந்துக்கிட்டே ரிப்பீட்டடாக சுரந்துக்கிட்டே இருந்தோம்னா அது தாங்க முடியாமல் இறந்தே போயிடுது. அதனால் அதுதான், அது ஒரு ஏதோ ஒரு வகையில் ஆக்டிவேட் ஆயிருது. அது நம்ம பாடியினுடைய அம்சம்தான், அது பாடியினுடைய வெளிப்பாடு தான்.